ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரி மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை அப்புறம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த ஒன்று வந்து நான் எடுத்தது வந்து மீடியம் சைஸ் வெங்காயம். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு நான் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் போட்டிருந்தது வந்து நல்ல உரப்பு இருக்கிறது, ஸோ நல்ல காரம் அது. சப்போஸ் உங்களோட பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாக காரம்னா நீங்கள் 6 பச்சை மிளகாய் வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 6 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு நான் வேக வச்சது போட்டிருக்கேன். இதை வந்து நான் 5 விசிலுக்கு உப்பு போட்டு வேக வச்சது. மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட மேஷர் இல்லைன்னா ஃபோக்கோ இல்லை கரண்ட் வச்சு நசுக்கி விட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். உப்பு 1 கப் தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இன்னும் 1/2 கப் தண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு கிழங்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ அதனால் நான் மொத்தமாக 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து கட்டியாக இருந்தால் இல்லை செமி சாலிடாக இருந்தால் தான் பிடிக்கும்னா 1 கப் தண்ணியோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ண விட்டுருங்க. கொதித்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பூரி மசாலா ரெடி. அப்புறம் நான் போட்ட பூரிஸும் ஒரு கிளிப் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன ரெசிபீஸ் வேணும்னு கேளுங்கள், அதை நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.